எல்லாரும் எடுத்துக்கோங்க. 126 சங்கீதம், சங்கீதம் 126 அஞ்சாம் வசனம் ஆறாம் வசனம். விதைக்கிறவர்கள் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். அஞ்சாம் வசனம் போடுங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் எப்படி அறுக்கிறாங்களாம்? கம்பீரத்தோடு அறுவடை செய்கிறார்களாம். கொஞ்சம் வசனத்தை கவனிச்சு பாருங்க, எப்படி விதைக்கிறாங்களாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. கண்ணீரோட யாராச்சும் விதைப்பாங்களா, விதைச்சிருக்காங்களா? எந்த விவசாயி ஆவையிலும் விதைக்கும் போது அப்படி விதைக்கிறான். ஒரு உழைக்கிற விவசாயி விதைக்கிற விவசாயி கண்ணீரோடு விதைக்கிறானா? இதான் சொல்லுங்களேன், தெளிவா இருக்கீங்க. யாரும் கண்ணீரோடு விதைக்கல, ஆனா கண்ணீரோடு விதைக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியே கண்ணீர் இல்லை, ஆனா உள்ள காயம் இருக்கு, உள்ள ஒரு பெயின் இருக்கு, உள்ள ஒரு வருத்தம் இருக்கு, உள்ள சில பயம் இருக்கு. நான் விதைக்கிறது ஒரு பலனை கொடுக்கணுமே, அறுவடையை கொடுக்கணுமே என்ற அந்த கடின உழைப்பு இருக்கு, அந்த கடின பிரயாசம் இருக்கு, அந்த கடின எஃபர்ட்ஸ் இருக்கு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்ட வேண்டுமையானால் சில கடினமான பாதைகளை நீங்கள் சகித்துத்தான் ஆக வேண்டும். குடும்பத்தில் வெற்றிகரமா வாழணுமா? அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அல்லேலூயா. மனுஷங்களை ஜெயிக்கணுமா, வாழ்க்கையை ஜெயிக்கணுமான்னு. ஆமா, அதுதான் இன்னைக்கு வந்து தலைப்பு. அதுதான் எழுதணும்னா எழுதிக்கோங்க. நோட்புக்கெல்லாம் இப்போ ப்ராப்பராக கொண்டு வரீங்களா? கொண்டு வாங்க. சில விஷயங்கள்லாம் எழுதுங்க, உங்களுக்கே பிரயோஜனமா இருக்கும். ஆமா, நான் வந்து விசுவாசியாய் என் திருச்சபையில் நான் இருந்த நாட்களிலிருந்தே எழுதுகிற பழக்கம் எனக்கு உண்டு. இன்னைக்கும் அந்த நோட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க. இன்னைக்கு அது எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு, பிரயோஜனமா இருக்கு. அப்ப நீங்க கேட்கக்கூடிய இந்த ஒரு வார்த்தையானது, இந்த ஒரு செய்தியானது, ஏதோ இந்த ஒரு மணி நேரம் மாத்திரம் நீங்கள் கேட்டுவிட்டு செல்வதற்கான ஒரு பொழுதுபோக்கு வார்த்தைகள் அல்ல. உங்கள் முழு வாழ்க்கைக்கும் வேண்டிய ஆதார வாக்குகள் இதிலே இருக்கிறது. அதை நம்ம எடுக்கணும் பாருங்க, அதை எடுத்துக்கணும். அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு சொன்னா எழுதணும், எழுதணும், மறுபடியும் எழுதணும், எழுதணும், படிக்கணும். பெரிய மறுரூப மாற்றங்கள் நமக்கு உண்டாகணும். அல்லேலூயா. அப்ப குடும்பத்தில் நீங்கள் வெற்றி அடைய வேண்டுமேயானால் உங்கள் பொருளாதார வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு, தாய் தகப்பன் பிள்ளைகள் உறவு, குடும்ப உறவு, குடும்ப நல்வாழ்வு, அது கம்பீரமானதாய், அது ஜெயமானதாய், அது வெற்றிகரமானதாய் இருக்க வேண்டுமேயானால், பெரிய அறுவடைகளை காண வேண்டுமேயானால், சில சிரமமான பாதை வழியாய் செல்ல வேண்டி இருக்கிறது. சில விஷயங்களை பொறுத்து கொள்ள வேண்டிய உஷ்ணம் அடிக்குது. ஒரு விவசாயி மேல எப்படி அடிக்குது? வெயிலே அடிக்குது. சில கடினங்கள் இருக்கு, அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. ஒரு விவசாயியாய் நின்று ஒரு உழவு பார்க்கக்கூடிய ஒரு வேலை என்பது அவ்வளவு ஒரு சாதாரணமான ஒரு வேலை அல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கணும்னு நினைக்கிறோம், சந்தோஷம் இருக்கணும்னு நினைக்கிறோம், செல்வங்கள் இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆரோக்கியம் இருக்கணும்னு நினைக்கிறோம். நல்ல விஷயம்தான், ஆனா அதுக்கான எந்த வேலையும் நம்ம பார்க்க மாட்டோம், எந்த பிரயாசமும் பட மாட்டோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? எப்பவுமே சந்தோஷம், எப்பவுமே சமாதானம், எப்பவுமே நிம்மதி, எப்பவுமே செல்வம், எப்பொழுதும் ஆரோக்கியம், எப்பொழுதும் நிறைவா. சும்மா வந்துராது, தானா வந்துராது, புசுக்கு புசுக்குன்னு மேஜிக் மாதிரி நடந்துராது. இங்கே ஒரு உழவன், ஒரு விவசாயி விதைக்க கூடியவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. அந்த விதை தான் அவனுக்கு அபாரமான மகா பெரிய அறுவடைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப கம்பீரமா உங்க லைஃப்ல நீங்க தலை நிமிந்து வாழணுமா? உங்க வாழ்க்கையில நீ ஒரு நிறைவான ஒரு வெற்றி காணணுமா? ஜெயமான முன்னேற்றங்கள் உங்க லைஃப்ல வரணுமா? அப்ப சில கண்ணீரின் பாதையில் போய்தான் ஆகணும், சில கஷ்ட நஷ்டங்களை பொறுத்துத்தான் ஆகணும், சில வழி வேதனைகளை சகிச்சுத்தான் ஆகணும்,
சில நெருக்க வாதைகளை பொறுத்து தான் ஆகணும். இல்லை நான் பொறுக்க மாட்டேன், சகிக்க மாட்டேன், நான் அதை நான் பெரிய அளவில் ஒரு எஃபர்ட்ஸ் எடுக்க மாட்டேன்னு சொன்னால் கம்பீரமான அறுவடைகளை ஒரு நாளும் பார்க்க முடியாது வாழ்க்கையில். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஒரு கம்பீரமான ஒரு அறுவடை வேண்டுமேயானால் சில முயற்சிகள் கடினமானதாகத்தான் இருக்கிறது. அந்த பாதை வழியாக நாம் செல்லத்தான் வேண்டும். என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணீரோடு படுற அந்த பிரயாசத்துக்கு ஒரு பெரிய பலனை நீங்கள் பார்க்க முடியும். குடும்பங்கள் தவறாய் புரிந்து கொள்ளத்தான் செய்யும், வருத்தப்படத்தான் செய்யும். ஆரவசனம் எப்படி சொல்லுகிறது பாருங்கள், அள்ளி தூவுகிற விதையை சுமக்கிறவன். குடும்பத்தை நாம் சுமக்க வேண்டியதா இருக்கிறது, குடும்ப பாரத்தை நாம் சுமக்க வேணும், பிள்ளைகள் பாரத்தை நம்ம சுமந்துத்தான் ஆக வேணும். பக்கத்துல பார்த்து கேளுங்க, பாரத்தை சுமக்கிறீங்களா? நான் சுமக்க மாட்டேன், அவர் தான் சுமப்பாரு. அப்ப அவர் தான் சுமக்கிறாருன்னா அவருக்கு தான் அறுவடை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சுமக்க பழகுங்க, பொறுப்பை எடுங்க, உத்தரவாதத்தை எடுங்க. நான் இந்த காரியத்தில் இறங்கி வேலை பார்த்து என் குடும்பம் நல்வாழ்வு கட்டப்படுவதற்கு சில விஷயத்தை நான் சுமந்துக்க போறேன் என்ற ஒரு முன் வரக்கூடிய ஒரு விஷயத்தில் நீங்க சில சிரமங்கள் இருந்தாலும் முயற்சி எடுத்து பாருங்க. அந்த சுமக்கிற அந்த அனுபவம் அழுகையை கொண்டு வரலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் அழுது கொண்டு போகிறான், அழுது கொண்டு சுமக்கிறான். அதனுடைய ரிசல்ட் வரும் பொழுது அவன் அரித்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு அவன் திரும்பி வருகிறான். வெற்றியோடு அவன் வாழ்க்கை காணப்படுகிறது. சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்கிறது, பல நெருக்கங்கள் இருக்கத்தான் செய்கிறது. எத்தனை உதவிகள் நாம் செய்தாலும் பல நேரங்களில் கணவன் அதை புரிஞ்சுக்க தான் மாட்டேங்கிறார். அவருக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு எஃபர்ட்ஸ் எடுத்து நல்ல ருசியா சமைச்சு வச்சாலும் நல்லா சாப்பிட்டுட்டு விட்டுட்டு போயிட்டே தான் இருக்கிறாரு. நம்மளும் பேந்த பேந்த முழிச்சுட்டு இருப்போம், மனுஷன் ஏதாச்சும் சொல்வாரான்னு. ஒன்றும் வராது, ரிட்டர்ன்ஸ் ஒன்றும் வராது, பெரிய பாராட்டுகள் வராது. ஆனால் நான் சொல்லுகிறேன், பாராட்டுகள் வராவிட்டாலும் நான் நன்மை செய்வேன். என் கற்புருஷன் பாராட்டா விட்டாலும் நான் என் புருஷனுக்கு முள்ளா இருக்க மாட்டேன். அவர் எவ்வளவு முள்ளை கொடுத்தாலும் நான் அவருக்கு கிரீடமா இருப்பேன். என் குடும்பம் எவ்வளவு முள் கொடுத்தாலும் நான் முள்ளை கொடுக்க மாட்டேன், நான் கிரீடத்தை தான், நான் அவர்களுக்கு கிரீடமாகத்தான் இருப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் இன்னைக்கு சுமக்கிறவர்கள் நாளைக்கு கம்பீரமான ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். நாளைக்கு கம்பீரமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டு, வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை உண்டு, ஜெயமான ஒரு வாழ்க்கை உண்டு, மகிமையான ஒரு வாழ்க்கை உண்டு, வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை உண்டு. அது எப்படி நமக்கு சாத்தியமாக்கப்படுகிறது? சில சுமைகளின் பாதைகள், சில சிரமத்தின் பாதைகள், நிறைய பொறுக்க வேண்டியிருக்கு, நிறைய சகிக்க வேண்டியிருக்கு. பரவாயில்ல, அது எல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நேரத்திலையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேணும், உள்வாங்க வேணும். எல்லாம் எனக்கு பெரிய பலனாய் வரப்போகிறது. அல்லேலூயா. இது மனிதர்களுடைய உலகம். இந்த உலகத்தில் நான் சொல்றேன் பாருங்க, படிக்கிறது கூட கஷ்டம் கிடையாது, பணம் சம்பாதிக்கிறது கூட கஷ்டம் கிடையாது. உங்க வாழ்க்கையில எது தெரியுமா பெரிய கஷ்டம் சொல்லட்டுமா? உங்களை சுற்றி உள்ள மனிதர்களை கையாளுவதுதான் பெரிய கஷ்டம். எவ்வளவு பெரிய கஷ்டம்? நீங்க பரீட்சை எழுதுறீங்க பாருங்க, எக்ஸாம், அதை விட கஷ்டம். பணம் சம்பாதிக்கிறீங்களே, அதை விட கஷ்டம். லேண்ட் வாங்கி வீடு கட்ட போறேன்னு சொல்றீங்களே, அதை விட பெரிய கஷ்டம். கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்றதுக்காக பெரிய எஃபர்ட்ஸ் எடுக்கணும், குழந்தைய பெத்துக்கணும். நான் சொல்றேன், இது எல்லாத்த விட பெரிய கஷ்டம், மனிதர்களோடு சுமூகமாய் சமாதானமாய் உறவுகளை கையாளுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ எது பெரிய கடினமா இருக்கிறதோ அது உங்களுக்கு லகுவாய் மாற வேண்டுமே. ஆனால் எப்பவுமே பாருங்க, கடினமான விஷயங்களோடு போராடக்கூடாது. போராடினா என்ன ஆவீங்கன்னா, நீங்க காணாம போயிருவீங்க. இந்த புயல் வரும் பாருங்க, புயல் அடிக்கும், போராட்டம், சூறாவளி அடிக்கும். நீங்க பார்த்திருக்கீங்களா, பெரிய பெரிய உயர்ந்த மரங்கள், ஆலமரங்கள், உறுதியான மரங்கள், என்ன நீ புயல் அடிச்சா எப்படி தெரியுமா இருக்கும் அது? சொல்லுங்க பார்க்கலாம், ஸ்ட்ராங்கா இருக்கும்.
எப்படி நிற்கும். ஆனா இந்த கோர புல் சொல்லுவாங்க பாருங்க, நாணல் புல் அப்படின்னு சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? அர்ஜுன டபக்குன்னு படுத்துக்கோ. இந்த சுனாமி அலைகள் பேரலைகள்லாம் அடிச்சு 5 மணி நேரம், 6 மணி நேரம், 10 மணி நேரம், 24 மணி நேரம் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி நின்னுச்சு பாத்தீங்களா, எல்லாம் முறிஞ்சு பொட்டக்கு பொட்டக்குன்னு கீழே விழுந்து கிடக்கும். இந்த வணஞ்சது பாருங்க, இந்த கோர புல்லு சும்மா சல்லுன்னு அப்படி எழுந்து நிற்கும். நல்லா தான் தட்டுங்க. என்றைக்கு நீங்கள் மனிதர்களை எதிர்க்க ஆரம்பித்துட்டீர்களோ அன்னைக்கே நீங்க, எங்க இவ்வளவு தெளிவா சொன்னேன்னு, ஆமா கொஞ்சம் கொஞ்சமா புட்டுக்க போறீங்கன்னு அர்த்தம். என்னைக்கு நீங்க தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களாய் ஆகிறீர்களோ அன்னைக்கே டாடி காட் உங்களுக்கு கிருபை அதிகமாய் கொடுத்து விடுவார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை தருவார். தாழ்மை உள்ளவர்களை தேவாதி தேவன் உயர்த்துவார். அந்த நேரம், அந்த 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 ஒரு சங்கடத்தின் நேரம், நம்மளை 4 பேர் தவறா புரிஞ்சுக்கிற நேரம், சொந்த மனைவி தவறா புரிஞ்சுக்கிற நேரம், பிள்ளைகள் தவறா புரிஞ்சுக்கிற நேரம், கணவன் தவறா புரிஞ்சுக்கிற நேரம், நம்ம சொந்த குடும்பம் நம்மளை தவறா புரிஞ்சுக்கிற நேரம், எதிர்த்து விடாதீர்கள். நிதானத்தோடு பேரன்போடு பொறுத்து கொள்ளுங்கள். சொல்லட்டுமா? நீங்க தான் வெற்றி பெறுவீர்கள். அமெரிக்கா தேசம் உலக போரின் சமயத்தில் ஜப்பான் தேசத்தில் ஹிரோஷிமா, நாகாசாகி போன்ற தேசத்தின் மேல் குண்டுகள் வீசி தாக்குதலை ஏற்படுத்தினது. இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல மிகப்பெரிய பாதிப்பு அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ அமெரிக்க தேசம் திரும்ப பண்ணது, ஐநா சபையிலிருந்து ஒட்டுமொத்த லீடர்ஸும் ஜப்பானை நோக்கி அப்படியே தலை குனிஞ்சி மன்னிப்பு கேட்கிறாங்க, எங்களை மன்னிச்சிருங்க. உலக போர் யுத்தத்தின் சமயத்தில் ஹிரோஷிமா, நாகசாகி மேல் நாங்கள் போர் தொடுத்து குண்டுகளை வீசினபடியினால் இன்றைக்கும் அந்த இடத்திலே மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறதே, எங்களை மன்னியுங்கள் என்று சொல்லி அமெரிக்காவின் உயர்ந்த அதிகாரிகள் இப்போ மன்னி இன்னைக்கு வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சொல் இப்போ யோசித்து பாருங்க, அவங்க ஜப்பான் சொல்றாங்க, நீ எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் பாதிப்பு மாறுமா? நீ எவ்வளவு எவ்வளவு நீ மன்னிப்பு இல்லை, நீ தரையில விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் ஏற்பட்ட காயம் மாறுமா? இன்றைக்கு வரைக்கும் மாறவே இல்லை. அதை நான் சொல்றேன், உன் சொந்த குடும்பம், உன் சொந்த பிள்ளை, உன் சொந்த அப்பா அம்மா, உன் சொந்த கூட பிறந்தவங்க, சொந்த உறவுகள் அத்தனை பேர் மேலேயும் திடீர் என்று வரக்கூடிய சில சங்கடமான நேரத்தில் குண்டுகளை வீசாதீர்கள். நீங்க குண்டுகளை வீசிச்சிட்டீங்கன்னா உங்க சொற்களால், உங்கள் செயலால், உங்கள் நடத்தையால், உங்கள் பார்வையால், உங்கள் வார்த்தையால் குண்டுகளை வீசுவீர்களே, ஆனால் அது மிகப்பெரிய சேதத்தை கொண்டு வரும். கொண்டு வந்த பிறகு சில நாட்கள் அல்ல, எவ்வளவு காலங்கள் கடந்து நீங்க எவ்வளவு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, துப்பாக்கியிலிருந்து வெளியே வந்த தோட்டாக்களும், வாயிலிருந்து வெளியே வந்த வார்த்தைகளும் சேதத்தை ஏற்படுத்தாமல் திரும்பி போகவே போகாது. அதுக்கு பெஸ்ட் தீர்வு என்னன்னா, கத்துக்கணும். ஃபேமிலியில என்ன கத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா, அல்லேலூயா, நான் பொறுத்துக்க போறேன், ஸ்தோத்திரம், யார ஜெயிக்கணும் நான் தீர்மானிச்சிருக்கேன், வாழ்க்கையில ஜெயிக்கணுமா மனுஷங்களை ஜெயிக்கணுமா, யார ஜெயிக்க போறீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? வாழ்க்கையில ஜெயிக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஆரோக்கியத்தோடு வாழ்வது. வாழ்க்கையில ஜெயிக்கிறதுனா என்னது? பேர்புகழோடு வாழ்வது. வாழ்க்கையில ஜெயிப்பது என்பது வெற்றியோடு வாழ்வது. வாழ்வில் ஜெயிப்பது என்ன? எல்லா செல்வ வளங்களோடு நிம்மதியோடு நிறைவோடு வாழ்வது. பரவாயில்ல, அதுக்காக பரவாயில்ல, மனிதர்கள் தானே, என் சொந்தங்கள் தானே, என் மனைவி தானே, என் பிள்ளைகள் தானே, பரவாயில்ல, நான் பொறுத்துக்கிறேன், சகிச்சுக்கிறேன். ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் பிறருடைய எல்லா விதமான வேதனையான செயல்களால் நீங்கள் சேதப்பட முடியாது. ஏன் தெரியுங்களா? வேதம் சொல்லுகிறது பாருங்க, வேதத்துல வேகமாய் வாசிங்கள், பார்க்கலாம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 4:7-8. 2 கொரிந்தியரின் புத்தகம் 4:7-8. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம்.
நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் அவன பவுல் தன்னுடைய அனுபவத்திலிருந்து எழுதுகிறார் நெருக்கம் வருதா ஆமா நிறைய வருது நெருக்கப்பட்டுட்டு தான் இருக்கும் நெருக்கம் வருதான்னு ஒரு புதிய கேள்வி இல்லை நெருக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கு ஆனா எந்த பக்கத்திலையும் நெருக்கப்பட்டாலும் நான் சொல்லட்டுமா உங்க மேல ஒரு பொக்கிஷம் இருக்கு உங்க மேல ஒரு வார்த்தை இருக்கு உங்க மேல இயேசுவின் ரத்தம் இருக்கு உங்க மேல தேவ மகிமை இருக்கு உங்க மேல கிருபை இருக்கு நாலு பக்கம் நெருக்கம் வந்தா காணாம போயிடுவான் மனுஷன் ஆனா நான் சொல்லட்டுமா அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் நாலு பக்கம் நெருக்கப்பட்டாலும் நீ பொறுத்திருந்து பார் நீ ஒடுங்கி போகவே மாட்டா கலக்கம் அடைந்தும் மனசுலதான் பெயின் வருது ஆனா அந்த மனசுல நீங்க செட் பண்ணி வச்சிடணும் என்னன்னு அல்லேலூயா மனுஷனை ஜெயிக்கிறதுக்காக நான் இந்த உலகத்துல வரல வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்கேன் நாத்தனாரை ஜெயிக்கிறதுக்காக வரல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீங்க நாத்தனாரை ஜெயிக்கிறதுக்காக பிறக்கல நாத்தனாருக்காக நீங்க பிறந்தீங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை ஜெயிக்கிறதுக்காக நீங்க வரல சொந்தக்காரங்களை ஜெயிக்கிறதுக்காக நீங்க வரல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உறவுகளையும் மனிதர்களையும் ஜெயிப்பதற்காக நீங்க வரல உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது அது உங்களுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள் லைஃப்ல நீங்க ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க வாழ்க்கையிலே வாழ்வது மிக சுலபம் ஜெயிப்பதுதான் மிகப்பெரிய கடினம் வாழ்க்கையில வாழ்றதுக்கு மூணு வேளை சாப்பாடு போதும் வாழ்க்கையில வாழ்றதுக்கு டிரெஸ் போதும் வாழ்க்கையில வாழ்றதுக்கு ஏதாச்சும் ஒரு தங்குறதுக்கு ஒரு இடம் போதும் ஆனா வாழ்க்கையில ஜெயிப்பதற்கு இப்படிப்பட்ட வேல்யூவான குவாலிட்டிஸ் நமக்கு வேணும் அப்படின்னு என்ன அர்த்தம் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் பாதிப்படைய முடியாது நெருங்கி போக முடியாது நாங்கள் கலக்கம் அடைகிற சூழ்நிலை வந்தாலும் மனமுறிவு அப்படின்னு என்ன அர்த்தம் தொடச்சுக்கணும் பக்கத்துல பார்த்து சொங்க தொடச்சுக்கோங்க என்னத்தை தொடச்சுக்கிறது ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே என்ன பண்ணுங்க தொடச்சுக்கோங்க அவ்வளவுதான் அல்லேலூயா ஆமா மேல இருந்து ஒரு பள்ளி தபான்னு மேல விழுது என்ன பண்ண போறீங்க ஆமா ஒண்ணு தள்ளி போயிருவோம் இல்லைன்னா தட்டி விட்டு போயிரும் அப்படி தொடச்சுக்க வேண்டியதுதான் தள்ளிர வேண்டியதுதான் ஒன்பதாம் வசனம் துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை பக்கத்துல பார்த்து கேளுங்க துன்பப்படுத்துறாங்களா அதை எங்க கேக்குறீங்க கேளுங்க துன்பப்படுத்துறாங்களா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க இதை எழுதினவரே இந்த கதை தான் யாருக்கு பெரிய அப்போஸ்தலன் செத்து போனவர்களை உயிரோடு எழுப்பிய அப்போஸ்தலன் எப்படிப்பட்ட அப்போஸ்தலன் மரித்தோரை உயிரோடு எழுப்பிய ஒரு அப்போஸ்தலன் அவர் சொல்ற துன்பப்படுத்துறாங்க ஆனா அந்த துன்பப்படுத்தும் பொழுது நாங்க அவங்களை துன்பப்படுத்துறதுக்காக போல அப்படி போகாததுனால கர்த்தர் எங்களை கைவிடுறதே இல்லை கீழே தள்ளப்பட்டோம் பக்கத்துல பார்த்து கிளங்க தள்ளுறாங்களா அது ஏன் கேக்குறீங்க வளரவே விட மாட்டாங்க வளரவே விட மாட்டாங்க உன்னை வேலையில வளர விட மாட்டாங்க ஆபீஸ்ல வளர விட மாட்டாங்க எதிலையுமே வளர விட மாட்டாங்க ஆனா இவருக்குள் இருக்கக்கூடிய அந்த அபிஷேகம் பாருங்க இவர் வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்ததுனால தள்ளப்பட்டாலும் நான் மடிந்து போக மாட்டேன் மடிந்து போக முடியாது தள்ளப்பட்டு மடிந்து போகிறதில்லை பத்து இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு எதை சுமந்துகிட்டு இருக்காங்களா ஏன் மரணத்தை சுமந்துகிட்டு இருக்காங்களா அப்படின்னு என்ன அர்த்தம் மரணம் கிறிஸ்துவின் மரணம் என்பது தியாகத்தின் சின்னம் கிறிஸ்துவின் மரணம் என்பது மன்னிப்பின் சின்னம் கிறிஸ்துவின் மரணம் என்பது தன்னை தாழ்த்துகிற ஒரு சின்னம் கிறிஸ்துவின் மரணம் என்பது தன்னை வெறுமையாக்குவதின் அடையாளம் அப்படின்னு நான் சொல்றாரு மரணத்தை சுமக்கிறேன்னா என்ன அர்த்தம் என் மைண்ட்ல என் எண்ணத்துல அந்த தாழ்மையை அந்த பொறுமையை அந்த சகித்தலை அந்த நிதானித்தலை அந்த வெறுமையாக்குதலை நான் சுமந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த பாதிப்புகள் வந்தாலும் என்னை அது பாதிக்கவே செய்கிறது இல்லை கிறிஸ்துவின்
மரணத்தை இயேசுவின் மரணத்தை எப்பொழுதாகிலும் அல்ல, மாதத்திற்கு ஒருமை திருவிருந்தெடுக்கிறோமே அப்பொழுது மாத்திரம் அல்ல, எப்பொழுதுமே சுமந்துகிட்டு இருக்கோம். எப்பொழுதுமே சரீரத்தில் சுமந்துகிட்டே இருக்கோம். சுமந்துகிட்டே இருக்கிறதுனால அவர் சொல்லுகிறார், நாங்கள் நெருக்கம் அடைகிறதே இல்லை, நாங்கள் கைவிடப்படுகிறதே இல்லை.